சத்தமா பேசுறோம்னா மடியில கணம் இல்ல என்ன மாதிரி அரேபிய கட்டுக்கு பயம் இல்ல டெய்லி தான் விபச்சாரின்றீங்க அதெல்லாம் கடந்து ஒட்டாங்களை தட்டிட்டு தான் போறோம் உங்க அண்ணலா தண்ணிய போட்டு தெருல மாட்டனாரு ஊரே மாறிச்சு அத கேக்குறதுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல உங்களுக்கு ஆனா நீங்க யார் ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து விடுதலை புலிகள் திராவிடத்தை ஆதரித்தார்கள் நான் போஸ்ட் போட்டா ஒரே சுந்தரவளி பத்தி தெரியாதா என்ன தெரியும் நான் தெரியும் உங்க அண்ணன பத்தி நான் எடுத்து குடுக்குறேன் பேச முடியுமோனால ஊர புற ஓடிட்டு இருக்கு நீங்க நாகரிகத்தை பத்தியோ மாற்று பண்பாட்டை மாற்று அரசியலை கட்டமைக்கணும் சொல்லாதீங்க சமவாரத்துல இருக்க நான் பேசுறது சொல்லுங்க சக்லீச்சி உங்களுக்கு என்ன அப்படி தெலுங்கு சக்லீச்சில பிரச்சனை என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் தெலுங்கு சக்லீச்சி சுந்தரவள்ளி சொல்ல எனக்கு அதெல்லாம் வெக்கமே கிடையாது நீ என்ன வேணாலும் சொல்ல தமிழ் சமூகத்துக்கு என்ன பத்தி தெரியும் 5 ரூபாய் இல்லாம நாங்க வாடகை வீட்ல இருந்துகிட்டு சத்தமா பேசுறோம்னா மடியில கணம் இல்ல என்ன மாதிரி அரேபிய கட்டுக்கு பயம் இல்ல இறங்கி அடிக்கிறீங்க எல்லா நாளும் பாத்துட்டு இருக்க மாட்டோம் अच्छा शशिधरो அந்த சித்தாந்தத்துக்குள்ள இருந்து ஒரு பெண் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டா எல்லோ லைன் கால விபச்சாரி நல்ல கொழு கொழுன்னு இருக்கா பாரு அவ பாக்குறதுக்கு நல்ல புடவை கட்டி இருக்கா பாருன்னு கேவலமா பேசுற நீங்க தான் தமிழ் தேசியத்தை நட்டமா நிப்பாட்ட போறீங்கன்னா பாசிச பாஜகவுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தமிழ் வழியில நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க தப்பு நடக்கிற போது தப்பு செஞ்சவங்களை அவங்க நம்ம தம்பியா இருந்தாங்கன்னா நம்ம இயக்கம் சார்ந்தவங்களா இருந்தா கூப்பிட்டு வாங்க பண்ணிட்டு அப்படி இல்ல அவங்க எங்க இயக்கம் சார்ந்தவங்க இல்லனா அவங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுங்க எங்க ஆளு இல்லன்னு வாயில சொல்லிட்டு போக கூடாது ஒரு படத்தை ஒரு அடையாளத்தை வச்சு பேசுறானா அவங்க மேல கம்ப்ளைன்ட் கொடு அவன் எங்க ஆளு இல்லன்னு வாயில நிறைய பேசிட்டு போறதுன்றது அயோக்கியத்தனம் அதனால அரசியல் என்பது அறம் சார்ந்த விஷயம் அரசியல் என்பது நேர்மையான விஷயம் நாங்க இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது சுந்தரவள்ளிக்கான அரசியல் இல்லை டெய்லி தான் தேவடியான்றீங்க டெய்லி தான் விபச்சாரின்றீங்க அதெல்லாம் கடந்து ஒட்டாங்களை தட்டிட்டு தான் போறோம் ராம ரவிக்குமார் மாதிரி அரேபிய காடு வெறும் ஸ்லெட்டர் பேரை வச்சு கஞ்சி குடிக்கிற ஒரு ஒரு ஏதாவது வந்துட போகுது அப்படி ஒரு ஒரு ஜந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லுன்ற அவசியம் இல்லை ஒட்டாங்களை தட்டிட்டு போவோம் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு இன்னொன்னு புதியகம் மாதிரியான பெரிய சேனலோடைய லோகோவோட விபச்சாரத்தில் இளம் பெண்களை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி சுந்தரவள்ளி கைதுன்னு இருக்கு அது இல்லன்னு மறுக்க வேணாமா ஒரு சேனலுக்கு அறம் இருக்குல்ல மறுக்கணும்ல அப்படியான செய்தி எங்க இருந்து கிடைச்சிச்சு இன்னைக்கு நீங்க மறுக்காதனால இன்னைக்கு ஆமினி பஸ்ல ஒரு கலப்புறான் நாளைக்கு ஆட்டோன்னு கலப்புவான் நாளை கழிச்சு ஹெலிகாப்டர்னு கலப்புவான் அப்ப பெண்கள் பொதுவெளியில அறத்தோட கேள்வி கேட்டு வந்தவாரத்துல தண்டவாரத்துல ஏத்துனாங்கன்னா அவங்களை பூரா அப்படி ஒண்ணுன்னா புது புது கதையை கட்டிட்டு இருப்பாங்க ஊடகங்களுக்கு அறம் இருக்கு ஊடகங்களுக்கு தர்மம் இருக்கு நியாயம் இருக்கு வலியோடு ஒடுக்கப்பட்டு விழுந்துக்கு தள்ளப்படுகிற பெண்கள் குழந்தைகள் சாமானியர்கள் பக்கத்துல ஊடகங்கள் நிக்கணும் அதுதான் ஊடக தர்மம் அது இல்லன்னு போது நாங்க அடிச்சு புரண்டு இருந்துட்டு போயிருவோம் எங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய செட்டு பொம்பளை பிள்ளைங்க பொதுவெளிக்கு வராம தேங்கி போயிருவாங்க அதுக்கு காரணமாவும் ஊடகங்கள் மாறிடுவோம் நானும் ஊடகங்களும் இருக்கிற அந்த அர்த்தத்தோட தான் பேசுறேன் அதையும் சேர்த்து நாங்க பதிவு பண்ணிக்கிறேன் அதனால இப்ப கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸோட இது நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து இது கூட நாங்க வர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் ஏனா இது அதிகரிச்சிட்டு போறதுனால தமிழ் சமூகத்தினுடைய அறம் சார்ந்த அரசியல் ஊர் மலிஞ்சி போய் ஒன்னையாக மொட்டையாக மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படி போச்சுனா ஒரு வரலாற்று பிழையாக ஒரு சமூகமே அடையாளத்தை தொலைந்த சமூகமாக போயிடும் தமிழ் சமூகம் அடையாளம் தொலைந்த சமூகமாக மாறக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து நாங்க இயங்குவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து
இது மாதிரி ஆளுங்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் வந்து சீமானுடைய 20 வருஷ நண்பர், உங்களுக்கு தெரியும், நீங்க பர்சனலா இருக்கிறவங்க மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நான் ஃப்ரெண்டு தான் சீமானுக்கு. என்னையும் ஏன் நான் பெத்த பிள்ளையும் நான் என் பெத்த பிள்ளைக்கு 8வது படிக்கும் போது கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்குறேன் பிறந்தநாளைக்கு. அதை போட்டு வட்டம் போட்டு எழுதுவாங்க. உடனே நான் சீமானுக்கு அதை மெசேஜ் பண்றேன். அவர் இன்னைக்கும் அதை திரும்ப ரிட்டர்ன் எனக்கு சொல்றாரு. இன்ன வரைக்கும் எனக்கு வரல. அப்ப அவங்க கட்சியை சார்ந்த ஒரு பெண்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் சொல்றேன், அவங்க எங்க கட்சி தம்பிங்க இல்லைனாங்க. இப்ப பேரறிவாளன்னு ஒரு பையன் யூடியூப்ல புதுசா பாக்குறேன், இன்னைக்கு பேர் கூட எனக்கு தெரியும். எனக்கு நம்ம பாதி பேர் தெரிய மாட்டேங்களா. அவன் தான் சொல்றான், அக்கா குடிச்சுட்டு மத்தைய ஆனீங்களாக்கா. நான் சீமானடா குடிச்சுட்டு மத்தையிட்டே இருக்கிறதுக்கு, இல்ல மாடை ஏறி குடிக்காதுன்னு சொல்லிட்டு மண்டு மண்டா வண்டி வண்டியா குடிச்சுட்டு திருடுறதுக்கு, இதெல்லாம் அனாவரியம்ல. அவங்க தலைவர் மாதிரியே தான் தொண்டைங்க இருக்கிறாங்க. தலைவர் என்ன செய்வாரு, மாடையில ஒண்ணு சொல்றாரு, கீழே ஒண்ணு சொல்றாரு. தம்பிங்க என்ன பண்றானுங்க, ஈஸியா ஒரு வேலையை செஞ்சுட்டு நாங்க இல்லை அப்படின்றாங்க. நாங்க இல்லைன்னு என்னோட இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தப்பு செஞ்சதா இருந்தா நிச்சயமா தட்டி வைப்போம். இல்ல அவன் எங்க இயக்கத்துடைய பேரை வச்சுக்கிட்டு பண்றானா, போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பான். ரெண்டு தானே வழி, இந்த ரெண்டுமே அவர் பண்ணவே இல்லையே. இது வரைக்கும் நான் அனுப்பின மெசேஜுக்கு திரும்ப மெசேஜ் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப அவங்க தெளிவான அரசியல் இருக்காங்க. அவங்களுக்கு இது மாதிரியான 4 பசங்க அப்படி தூண்டி விட்டுட்டு பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ் சமூகம் கூர்மையா இதையும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதா வரல. என்ன இடத்துல நான் பேசுறேன்னு சொன்னாங்க, நான் மேக்சிமம் பயன்படுத்துறது அரைவே காட்டு கும்பல் அப்படி நான் பயன்படுத்திருப்பேன். இல்லைன்னா உங்கள் பேச்சு மொட்டை தட்டிய முன்னைத்தனமான பேச்சு, இதுதான் என்னுடைய மேக்சிமம். அதுலயும் எந்த கட்சி பெண்களை குறித்தும் ஒரு முறையும் நான் பேசுறது கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், நீங்க நிரூபிச்சா அரசியல் விட்டு போக தயாரா இருக்கேன்னு சேலஞ்ச் பண்றேன். எந்த இடத்துல நான் பேசணும்னு சொல்றது, மொட்டையை அடிச்சு விடுறது. எங்களுக்கு தெரியும் எங்க வரம்பு எதுலே. நீங்க மொத்தமா வந்து நாகரிகமற்ற அரசியலை செஞ்சுட்டு போற போக்குல ரெண்டு வார்த்தை இங்க தள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த அரசியல இங்க செல்லாது, கவனமா இருக்கணும். அதுதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி.